சுமந்து தீர்த்த பின்பு நான் வைராக்கியமாய் அவனுக்கு இறங்குவேன். அவன் மேல் அன்பில வைராக்கியமா இருப்பேன். ஆனா உன்னை அவன் பாவத்துக்கு அவன் எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்க வேண்டும். யோவான் சொன்னான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி வந்தது. அந்த தேவாட்டுக்குட்டி சுமந்து தீர்த்ததினாலே அவர் எங்கள் மீது அன்பிலே வைராக்கியமாயிருக்கிறார். அடுத்து வைராக்கியம் வேற எதில் வருது வாசிப்போம். எசேக்கியேல் 39:26 வைராக்கியம் எப்படியெல்லாம் தேவன் வைராக்கியம் பாராட்டுறார் வாசிப்போமா. அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயப்படுத்துவார் இல்லாமல் தாங்கள் சுகமாய் தங்கள் தேசத்தில் குடியிருக்கும் போது எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்ந்த பின்பு நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி நல்லா கவனிங்க யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சம் அனைத்துக்கும் இறங்கி நல்லா கவனிங்க இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாயிருப்பேன் ஹல்லேலூயா. இத நான் பேசுறேன், இஸ்ரவேல் வம்சம் எல்லாத்துக்கும் அவர் இறங்கி அந்த இரக்கத்துல நான் இரக்கம்னா பண்ணுவேன் அப்படின்னு வைராக்கியமா இருப்பாராம். அந்த நாமத்துக்காக வைராக்கியமா இருப்பாராம். இன்னொருத்தர் சொன்னார், சார் இது எப்போ சார், எப்போ முந்தின வசனத்தை பாருங்க, எனக்கு விரோதமாய் அவர்கள் செய்த எல்லா துரோகத்தையும் அவர்கள் சுமந்து தீர்த்தப்பின். அவன் செஞ்ச துரோகத்துக்கு அவன் என்ன செய்யணும், சுமந்து தீர்க்கணும். தீர்த்தா தான் நான் என்ன செய்வேன், இறங்குவேன். அது தெளிவாக சொல்கிறார். நீங்கள் என்ன வந்து இறங்குவார் இறங்குவார் வைராக்கியம் பண்ணுறீங்க, சுமந்து தீர்க்கணும் சார். யோவான் 1:29 வாசிப்போம். அது சுமந்து எப்படி தீர்க்கப்படுகிறது வாசிப்போம். 1:29 மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டு சுமந்து நேரெல்லாம் தட்டி இருக்க வேணாமா. எசேக்கியேல் சொன்னா கர்த்தர் உன் மேல வைராக்கியமா இறங்குவாரு, ஆனா ஒண்ணு நீ சுமந்து தீர்க்கணும்னார். இயேசு சொன்னார், நான் சுமந்து தீர்க்கிறேன். சுமந்து தீர்த்த பின்பு நான் வைராக்கியமாய் அவனுக்கு இறங்குவேன். அவன் மேல் அன்பில் வைராக்கியமா இருப்பேன். ஆனா உன்னை அவன் பாவத்துக்கு அவன் எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்க வேண்டும். யோவான் சொன்னான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி வந்தது. அந்த தேவாட்டுக்குட்டி சுமந்து தீர்த்ததினாலே அவர் எங்கள் மீது அன்பிலே வைராக்கியமாயிருக்கிறார். ஆமே. அதனால இனிமே வந்து நீ ஒண்ணுமே பேச முடியாது, ஏன்னா எல்லாம் தீர்த்துருச்சு, எல்லாம் சுமந்து எல்லாம் சொல்லுங்க தீத்தாச்சு தீத்தாச்சு தீத்தாச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. சார் நீங்கள் கடையில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அந்த அக்கௌண்ட்டெல்லாம் செலுத்தி தீர்த்துட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு எனக்கு கடன் இல்லைன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, நோட்டை அடித்து கிராஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு, சார் இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஒரு கடலைப்பருப்பு பொட்டணம் வாங்கினது அப்படின்னு என்ன சொல்லுவீங்க, தம்பி எல்லாம் முடிச்சாச்சு, முடித்ததை திரும்ப என்ன செய்யாத, உங்கள் பாவ கணக்கு நீ என்னைக்கு நான் நீதிமான் நீ உணர்றியோ அன்னைக்கு தான் நீ தைரியமாக இருப்ப. அதனால தான் வசனம் சொல்லுது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய். பயம் எப்போ வராது தெரியுமா, நீங்கள் நீதிமான் என்கிற உண்மையை என்னைக்கு நீதியில் ஸ்திரப்பட்டிருக்கணுமா. சும்மா நீதிமான் நீதிமான் கிடையாது, பாருங்க உங்களை கொண்டு போய் வியாதிக்கு முன்னாடி நிப்பாட்டினாலும் சூழ்நிலை பார்த்து ஆண்டவரே என்ன பாவம் செஞ்சியனோ டக்குன்னு ரிவர்ஸ் ஓடிடக்கூடாது. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், ஃபவுண்டேஷன் போடப்பட்டிருப்பாய், நீதியினால் அஸ்திவாரம் போடப்பட்டிருப்பாய், அப்பொழுது நீ பயமில்லாதிருப்பாய். ஆமென்.